தமிழ் இலக்கியங்களில் ஆலங்கால் பட்ட மலேசிய தமிழ் பேராளுமை வல்லமை மிக்க உரைகளுக்கு சொந்தக்காரர் திரு பாண்டிதுரை ஐயா அவர்கள் பெண் எனும் பேராற்றல் என்றும் தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அவர் தம்மை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். மலேசிய கற்றல் கற்பித்தல் கல்வித்துறையின் தமிழினத்தின் தலைமகனார் தான் ஸ்ரீ தத்தோ டாக்டர் பாலன் அவர்களே. ரைஸ் மலேசியாவின் தேசிய தலைவர் மதிப்புக்குரிய திரு சரவணன் சின்னப்பன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் திருமதி நந்தினி ராமலு அவர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அருட்தந்தையார் குருவானவர் ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பெண் என்னும் பேராற்றல், இதுதான் தலைப்பு. ஆனால் இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பு ஒன்றை சிந்திக்க வேண்டும். பெண்கள் பேராற்றல் மிகுந்தவர்கள் என்பதுதான் எல்லோரும் சொல்லுகிறார்களே. கம்பன் தொடங்கி பாரதி தொடங்கி பாரதிதாசன் எல்லா இலக்கியங்களிலும் பெண்கள் உயர்த்தி பேசப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி என்னதான் இலக்கியங்களில் பெண்களை உயர்த்தினாலும் கூட நிஜ வாழ்க்கையில் அவர்கள் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. இதை மிக அழகாக சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழ விட மாட்டாயா என்று ஒரு திரைப்பட பாடல், பழைய பாட்டு. அது மாதிரி கதைகளில் கவிதைகளில் இலக்கியங்களில் காவியங்களில் பெண்களை மிகவும் உயர்வாக உயர்த்தி பாடி பேசி தலையிற் சுமந்தவர்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கை என்று வரும்போது, அவரவர்கள் குடும்பம் என்று வரும்போது, அவரவர்கள் சமூகம் என்று வரும்போது, ஒரு தனிப்பட்ட நாடு என்று வரும்போது, அவர்கள் இன்னமும் உரிமைக்காக போராட வேண்டியிருக்கிறது, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என கேட்க வேண்டியிருக்கிறது, இப்படி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களே. ஆக இந்த சமூகம் அவர்களை ஏற்றுவது போற்றுவது துதிப்பது பாடுவதெல்லாம் இலக்கியங்களில் மட்டும்தானா என்ற கேள்வி கேட்பதற்கு போல அந்த பாடல் அமைந்திருக்கும். இன்று பெண் என்னும் பேராற்றல் என ஏன் தலைப்பிட்டேன் என்று சொன்னால், இப்படி மற்றவர்களுக்கு பெண்கள் ஆற்றல் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவர்களுடைய ஆற்றலை குறைவாக மதிப்பிட்டால் அவர்களை திருத்துவதற்கு ஏதாவது ஒரு வழிவகைகளை நாம் காணலாம். ஆனால் பெண்களுக்கே தங்களுடைய ஆற்றல் மீது சந்தேகம் இருந்தால் இதுதான் இப்போது சிக்கல். அவர்கள் தங்களுடைய ஆற்றலை உணர்ந்திருக்கிறார்களால் அடுத்தவனுடைய அங்கீகாரம் நமக்கு தேவையில்லை. பிறர் சொல்லி யாரும் தங்களை உணரப்போவதும் கிடையாது. அவர்களுக்கு தங்களை யார் என்று தெரியுமா என்பதுதான் கேள்வி. அதுதான் இன்றைக்கு மிக மிக முக்கியம். ஆன்மீகத்துறையாக இருந்தாலும் சரி, அது சமூகத்துறையாக இருந்தாலும் சரி, மனநலத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சொல்லுவது என்னவென்றால், முதலில் நீ உன்னை அறிய வேண்டும், உன்னை உணர வேண்டும். இதை திருமூலர் 10 திருமுறையில் மிக அழகாக சொல்லுகிறார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என 10 திருமுறையில திருமூலர் 3000 பாட்டில் ஒரு பாட்டில் சொல்றார். ஆக இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், பெண்கள் தங்களுடைய ஆற்றலை உணர வேண்டும். பெரும்பாலும் அன்றாட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு சில விஷயங்களை எவ்வளவு சர்வசாதாரணமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பதனால் இது ஏதோ ஆற்றல் மிகுந்த காரியம் என அவர்கள் நினைப்பதே கிடையாது. ஆனால் அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நீங்கள் ஆண்டவனின் அற்புத படைப்பு மட்டுமல்ல, அதிசய படைப்பு மட்டுமல்ல, அவனுடைய பேராற்றல் மிகுந்த படைப்பு நீங்கள் என்பதை உணர்த்த வேண்டும். இதிலே முதலில் அறிமுக வரை என்றால் நான் ஒன்று சொல்ல வேண்டும். நம் குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கின்ற அலுவலகமாக இருக்கட்டும், ஒரு பணியை, அதுவும் ஒரு முக்கியமான பணியை யாரிடம் ஒப்படைக்கலாம் என முடிவெடுப்பதற்கு முன்பு, இதை இவனால் தான் செய்ய முடியும், இவனே அதற்கு தகுதி வாய்ந்தவன், இவன் தான், இந்த திறன் இவனுக்குத்தான் இருக்கிறது என்பதை தேர்ந்தெடுத்துத்தான் கொடுப்பார்கள். அது முக்கியமான பணியாக இருந்தால். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது, படைப்பு, பிரசவிப்பது, இன்னொரு உயிரை பக்குவமாக கொண்டு வந்து சேர்ப்பது, சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இதை பாதுகாப்பது. இதை செய்வதற்கு ஆண்களுக்கு திறன் தகுதி இருக்கிறதா வலிமை இருக்கிறதா, பெண்களுக்கு திறன் தகுதி வலிமை இருக்கிறதா என சிந்தித்து பார்த்து, நீங்கள் இறைவன் என்று சொன்னாலும் சரி, இயற்கை என சொன்னாலும் சரி,
இந்த பணியை பெண்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இயற்கை ஒப்படைத்திருக்கிறது. பெண்கள் வலிமை தாங்கக்கூடியவர்கள், வலியை சுமந்து 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 வலிமை மிக்கவர்கள். அவர்களாலே இந்த ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கிறது என்று அந்த பணியை பெண்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த குழந்தையை தம்முடைய கருவிலே தாங்கி அதை சுமந்து அதை பெற்று அதற்கு பாலூட்டி வளர்த்து, இது எத்தகைய பணி? இதை ஆண்களால் நிச்சயமாக செய்ய முடியாது. இதை சாதாரணமாக எண்ணிவிடவும் முடியாது. அடுத்த தலைமுறையை இந்த உலக இயக்கத்திற்கு அடிப்படை இந்த பிறப்பை இவர்கள் தலைமேற்கொண்டு இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆக ஆற்றல் என்பது முதலில் இந்த ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் படைத்து வளர்த்து காத்து தருவதே நாங்கள், கடவுள் போல. இதை அழகாக இன்னொரு பாட்டு சொல்லும், தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். கடவுளின் நெஞ்சம் தாய்க்கு இல்லையா? தாயின் நெஞ்சம் தான் கடவுளுக்கே. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையில் தாயும் கடவுளும் ஒன்றுன்னா. ஆக எந்த இடத்தில் கொண்டு போய் பெண்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இதை பெண்கள் உணர வேண்டும். எப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்தவர்கள் பெண்கள் என்பதற்கு இன்னொரு சான்று சொல்கிறேன். நான் நிறைய இலக்கியங்களுக்கெல்லாம் செல்லவில்லை. அன்றாட வாழ்க்கையிலே பாருங்கள், பெண்கள் மல்டி டாஸ்கிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒரே நேரத்தில் 9 வேலை செய்யும் அம்மா. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு, இங்கே வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு, பின்னால் ஓடி குழந்தை வீல்னாலும் அதுக்கு பாலை கொடுத்துட்டு, துணியை துவச்சுமான்னு பார்த்துட்டு, திடீர்னு ஒரு தொலைபேசி அடைப்புறம் அதையும் எடுத்துட்டு இதெல்லாம் வேண்டுங்கிறதையும் கவனிச்சுட்டு, ஓடி ஆடி வீட்டை பெருக்கி சுத்தப்ப 5-10 வேலை ஒரே நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். ஆண்கள் அப்படி அல்ல. அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் ஒரு காப்பியை குடித்து கொண்டு ஒரு பத்திரிகையை பார்த்து முடிப்பதற்கே அவருடைய முழு கவனமும் அதிலே செலுத்தப்படும். அதற்கு இடையில் இடியே விழுந்தாலும் அவர்கள் எகிரி சென்று என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை குறைத்து மதிப்பிடவில்லை, அவர்கள் அவ்வளவுதான் முடியும். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல, பேராற்றல் படைத்தவர்கள் பெண்கள். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், இப்படி குடும்பத்தில் மட்டுமல்ல, அந்த வீட்டு பணிகளை மட்டுமல்ல, அலுவலகத்தில் பாருங்கள், பெண்கள் இன்று வேலைக்கு செல்கிறார்கள். முன்பு போல் அல்ல. காலையில் எழுந்து வீட்டில் ஒரு பெரிய குழந்தை படுத்திருக்கும், யார், அவங்க கணவர் தான். அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து, அவர் அதற்கான இதற்கான பார் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து உணவு தயார் செய்துட்டு இவங்க பணிகளுக்கும் செல்லணும், வேலைக்கும் செல்ல வேண்டும், வீட்டுக்கும் வந்து பிறகு குழந்தைகளையும் கவனிக்க வேண்டும். இந்த பணிகளை செய்வதெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல். சில பெண்கள் இருக்கிறார்கள், நான் ஏன் சொன்னேன் பெண்கள் தங்களுடைய ஆற்றலை உணர வேண்டும்னா, அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, அப்படின்னா பணியிடத்தில் அவங்க போய் வேலை செய்யறதில்ல, வீட்டில் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, அம்மா என்ன செய்றீங்க, நான் வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் தான் இருக்கேன்பாங்க, நான் வேலைக்கு போகாம சும்மா வீட்டில் இருக்கேன்பாங்க. வீட்டில் இருப்பதையே மிகப்பெரிய பணியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அவங்க ஒரு முடிவு கோரணும், நான் ஒன்றும் வீட்டில் சும்மா இல்லை, என்னுடைய வீட்டு பணிகளை செய்வதை விட மிகப்பெரிய பணி வேறு என்ன இருக்கிறது? அது குடும்ப நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை நான் பார்க்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த, அது மிகப்பெரிய திறன் மிகுந்த, உயர்வு சார்ந்த ஒன்று என்பதை பெண்கள் உணர வேண்டும். முதல்ல அது சும்மா இருக்கிறது இல்லை. இதை அவர்கள் எப்போது உணர்வார்கள் என்பது இன்னொரு பெரிய கேள்வி. எனக்கு முன் பேசிய சில பேச்சாளர்கள் அருமையா பேசினாங்க, எல்லாரும் தொட்டு பேசினாங்க. இந்த பெண்களை பத்தி சொல்லும்போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கவிதையே நம்முடைய தான்ஸ்ரீ அவர்கள் ஆரம்பிச்சார், அற்புதமா ஆரம்பிச்சார். அந்த உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு அவர் பாடினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதி தான், இந்த நாட்டில் என்று பெண் அடிமை தீருகிறதோ அப்போதுதான் மண் அடிமை தீரும் என்று சொன்னார். ரெண்டையும் ஒன்றாகவே பார்த்தார். தாய் மண் அடிமைப்பட்டு கிடப்பதும், பெண்கள் அடிமைப்பட்டு கிடப்பதும் ரெண்டும் ஒன்று. இந்த பெண் அடிமைக்கு எதிராக நிறைய பாடியிருக்கின்றார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு கேட்ட காலத்துல போய், தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே, விடுதலை 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 என்று பாடியவர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாடியவர். அப்படிப்பட்ட சுப்பிரமணிய பாரதி மிக அழகாக பெண்களை பார்த்து பாடும்போது ஒரு அழகான காதல் பாட்டு. ஆனா அதுல பெரிய விஷயம் இருக்கு. சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோன்னு பாடினார்.
பெண்களுக்கு மட்டும் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோன்னா என்ன கண்கள்ல ஒரு ஒளிதான் இருக்குதுன்னா சூரியன் மாதிரியும் இருக்கு சந்திரன் மாதிரி இருக்குன்னா ஒரு கண் சூரியன் இன்னொரு கண் சந்திரன். ஆக பெண்களுக்கு ஈரமும் வீரமும் இருந்தது. ஈரம் என்பது கருணை மிகுந்த பார்வை, அன்னையாக சகோதரியாக அந்த குடும்பத்தை கவனித்துக் கொண்டு பாசத்தை பொழியும் போது அவளுக்கு சந்திர பார்வை, சந்திர பார்வை. ஆனால் வீரமங்கையாக தனக்கு இன்னல் ஏற்படும் போதோ சமூகத்திலே பல இன்னல்கள் ஏற்படும் போதோ எந்த நிலைகளிலும் வீறு கொண்டு பொங்கி எழும் போது அங்கே சூரிய பார்வை, கண்ணகி பார்த்தாலே அப்படிப்பட்ட பார்வை. ஆக பெண்களை வெறும் மென்மையானவர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு ஈரமும் இருக்கிறது வீரமும் இருக்கிறது என்பதை பாரதி சுட்டிக்காட்டத்தான் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என பாடினார். ஆக பெண்கள் முதலில் தன் நிலையை உணர வேண்டும், அப்படி உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு சிக்கல் இல்லை. இன்னொன்று, இந்த இது ஒரு சர்ச்சையாக கூட இருக்கலாம், ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் கேட்கிறார்கள், இன்னமும் பலர் சொல்லுகிறார்கள், இந்த பெண்களுக்கு எதிரானவர்கள் ஆண்களா, இந்த பெண்களை ஒடுக்கி அடக்கி உண்மையில் ஆண்கள் தான் நின்னும் வைத்திருக்கிறார்களா, இது ஒரு ஆணாதிக்க சமூகமா என்று சிலர் கேட்கலாம். அது சில இடங்களில் இன்னும் இருக்கலாம், இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் அது தவறாகிவிடும். ஆனால் உண்மையில் பெண்களுக்கு யார் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பெண்கள் தான். இதை தயவு செய்து சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, பெண்கள் தான் பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார்கள். இன்னமும் எங்கே சமூக துறைகளில் பெண்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று மிகவும் அக்கறையோடு அவர்களுக்கு உளரீதியாக துன்பம் கொடுப்பவர்கள் ஆண்கள் இல்லை, இந்த பெண்கள் தான். இந்த பெண்கள் பெரும்பாலும் பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாக இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து நீங்க வேண்டும். அவர்கள் எல்லோரையும் சொல்ல வரல, ஆனால் அது இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும். இன்னொன்று, பெண்களை போகப் பொருளாக, இது ரொம்ப முக்கியம். அது நீங்க வெளிநாட்டு திரைப்படங்கள்ல ஆங்கில படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெண்களை வெறும் ஒரு கவர்ச்சி உடைய உடுத்திக்கிட்டு கதாநாயகிக்கு வேலை, ஓடி ஓடி காதலனை காதலிப்பதும் அது உடுத்திக்கிட்டு வந்து நின்று பார்த்து விட்டு போவது போலவே காட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்போது. ஆனால் இந்த ஆங்கில படத்துல பார்த்தீங்கன்னா அவங்க முடிவெடுக்கின்ற முக்கிய பொறுப்புகள்ல உள்ள பெண்களாக காட்டுவாங்க, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கிறவங்களாக காட்டுவாங்க, அரசியல் தலைவர்களாக காட்டுவாங்க, பல ஆண்கள் அவர்களுக்கு கீழே பணி செய்வதை சர்வசாதாரணமாக காட்டுகிறார்கள். இங்கே கதாநாயகி கொஞ்சம் வீரவசனம் பேசிட்டா கதாநாயகனுக்கு பயம் வருது, இங்க நான் தான் நிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த தோற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். ஆக இந்த பெண்கள் போகப்பொருளாக ஆண்கள் பயன்படுத்தினாலும் அந்த போகப்பொருளாக செல்வதற்கு இவர்கள் துணிந்து தயாராக இருக்கிறார்கள் என்பது வேதனையான ஒன்று. ஆக பெண்களுக்கு சுயமரியாதை, சுயமரியாதை அவர்கள் முதல்ல இதை எதிர்க்கணும் அப்படின்னு அடுத்தவங்க எதிர்க்கிறது இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் அதை உணரும். தான் பயன்படுத்தப்படுகிறோம், நான் பயன்படுத்தப்படுகிறேன், என்னை இப்படி சித்தரிக்கிறார்கள் என்று பொருளாதார காரணமாக சம்மதிக்கலாம், அந்த பல காரணங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது பெண்கள் மத்தியிலே அடிப்படை உணர்வுகளாக இருக்க வேண்டும். இதற்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம், ஒத்துக்கொள்ள மாட்டோம் என அவர்கள் சிந்திக்க வேண்டும். இதிலிருந்து விடுபட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். இதை யாரும் கட்டி போடவில்லை அவர்களை, அவர்களே இதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். சிரமம்தான், ஆனால் விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என சொல்லி அடுத்து உங்ககிட்ட ஒன்று பேச வேண்டும். எனக்கு நேரத்தை பார்க்கவில்லை, நான் தொடங்கும் போது 15 நிமிடம் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், இங்கே கேட்க வேண்டும் இன்னும் எத்தனை நிமிடம் இருக்கிறது என்று, இன்னொரு 5 நிமிடம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார் ஒரு குறள்ல, திருவள்ளுவர் பெண்களை போற்றாத குறள் இல்லை, பெண்ணின் பெருந்தக்க யாவுளன்னு கேட்கிறாரு. அதே அவர்களை விட சிறந்தது வரை என்ன இருக்கு, அந்த பெருமையை சொல்லி மாளாது. ஆனா அழகா ஒரு குறள்ல சொல்றாரு, தற்காத்து தற்கொண்டான் பேணி, தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். இதை விட ஒரு குறள் வேண்டாம். ஒரு பெண் தன்னை காத்துக் கொள்கிறாள் முதல்ல, அது எவ்வளவு கஷ்டம் இந்த சமூகத்துல இன்னைக்கு, மனதாலும் உடலாலும் தன்னை முதல்ல ஒரு பெண் காத்து கொள்கிறாள் அவள், பிறகு கணவனையும் அவள்தான் காக்கிறாள்ங்கிறார் திருக்குறள்ல வள்ளுவர். தகை கொண்டான் பேணி, அதாவது தற்கொண்டான் பேணி, தற்கொண்டான்னா மனமுடித்த கணவனை பேணி காக்கிறாள், தாயாகவே காக்கிறாள். பிறகு தகை சான்ற சொற்காத்து, தன்னுடைய குடும்ப நற்பெயர், தகை சார்ந்த சொற்காத்து சோர்வே இல்லாமல் வீட்டுக்காகவும் கணவனுக்காகவும் தனக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைத்து உழைத்து தியாக சுடராய் இருப்பவள் தான் பெண். இப்படிப்பட்ட பெண்களை ஆற்றல் மிகுந்தவர்கள் என்று சொன்னால் சரியாக இருக்காது என்றுதான் பேராற்றல் மிகுந்தவர்கள் என தலைப்பு வைத்தேன் நான். ஏனென்றால் இன்னொன்றை பார்க்க வேண்டும், நீங்கள் ஆண்கள் இருக்கிறார்களே, இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எனக்கு மன உளைச்சல், அலுவலகத்தில் மன உளைச்சல்,
எனக்கு 1001 பிரச்சனை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தில் இல்லை ஏதோ வெளியே அவர்களுக்கு பிரச்சனை என்றால் உடனே மன மகிழ் மையங்களுக்கு சென்று விடுவார்கள். மன மகிழ் மையம் என்றால் தூய தமிழ், அது நீங்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா பார், பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரதி பாடினார் அல்லவா, அவர் பாருக்குள்ளே நல்ல நாடு என பாடி சென்றதை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இது பாருக்குள்ளே நல்ல நாடாக மாற்றிவிட்டார்கள் வெற்றிகரமாக, வேதனை மிகுந்த ஒன்று. ஆக இந்த பாருக்கு சென்று அவர்கள் மன உளைச்சலை எல்லாம் கொட்டி தீர்த்து உள்ளே ஆள் அனுப்புகிறார்கள், குட்டிகளை எல்லாம் உள்ளே அனுப்பி எங்கள் மன உளைச்சலை தீர்த்து கொள்ள இருக்கிறோம் என்று அதற்கு அடிமைப்படுகிறார்கள். ஆனால் பெண்களுக்கு இல்லாத மன உளைச்சலா? அவர்கள் யாரும் அப்படி செல்லவில்லை. ஆக எதையும் தாங்கும் இதையும் பெண்களுக்கு இருக்கிறது. ஆண்கள் கவலையை மறக்க உள்ளே அனுப்புகிறார்கள், பெண்கள் கவலைகளை மறக்க உள்ளே இருப்பதை வெளியே கொட்டி தீர்க்கிறார்கள். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மன வலிமையோடு எனக்கு மனச்சோர்வு மன அழுத்தம் என்று வீதிகளில் தெரிவதில்லை, அந்த மன அழுத்தம் காரணமாக தகாத வகையான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதில்லை, அத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நான் நிறைவு செய்வதற்கு முன்பு ஒன்றை சொல்லுகிறேன், பெண்கள் தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள், தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். அது என்ன தவ வாழ்க்கை என்று நீங்கள் கேட்கலாம். தவ வாழ்க்கை என்பது என்னவென்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்க பார்க்கணும். அதாவது தவம் செய்கின்றவர்கள் எல்லாம் தாடி வைத்து கொண்டு புற்று வளர்கின்ற அளவுக்கு குகையிலே உட்கார்ந்து தவம் செய்யணும்னு அவசியம் இல்லையா? வள்ளுவர் சொல்லுகின்ற தவம் மிக அழகாக இந்த உயிருக்கு துன்பம் செய்யாமல், முதலில் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் வருகின்ற துன்பத்தை எல்லாம் தாங்கி கொண்டு இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யாமல் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். அக்தே தவத்திற்கு உரு என சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் எல்லா பெண்களும் தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். தங்களுக்கு 1000 துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த குடும்பம் சார்ந்தவர்கள் சமூகம் சார்ந்தவர்களுக்கு இன்பம் தருகிறார்களே, இதைவிட ஒரு சிறந்த தவ வாழ்க்கை உள்ளதா? நிறைவாக, பெண்கள் தங்களை வெறும் பொம்மைகளாக, கவர்ச்சி பெண்களாக, ஆடை அலங்கார பாத்திரங்களாக மட்டுமே நினைத்து கொள்ளாமல் ஆள பிறந்தவர்கள், வாழ வைக்க பிறந்தவர்கள், ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆன்மீக சிந்தனையோடு முடிக்கிறேன் நான். சைவத்திலே ஆண் பெண் என்ற வேறுபாடே கிடையாது. ஆன்மாவுக்கு ஆண்பால் பெண்பால் இல்லை, ஆன்மா எல்லாருக்கும் ஒன்றுதான், உடல் தான் ஆண் உடல் பெண் உடல். ஆக இறைவனை பாடும்போது கூட அம்மையே அப்பா என தான் பாடுகிறோம். ஞான சம்பந்த பெருமார் தோடுடைய செவியன் என்று உமையைத்தான் முதலில் பார்த்து பாடுகிறார், தாயுமானவன் என்று இறைவனையே பாடுகிறோம். கண்ணதாசன் மிக எளிமையாக ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன், அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன், தான் பாதி உமைவாதி ஆணானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் என பாடி முடிக்கிறார். ஆக ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். திறன் திறமை எங்கிருந்தாலும் அவை போற்றப்படும் மதிக்கப்படும். பெண்களே நீங்கள் யார் என்பதை உணருங்கள். பெண்கள் பேராற்றல் மிகுந்தவர்கள், அதை புரிந்து கொண்டால் வையம் வசப்படும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.